தந்தை மகன் துயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளின் அன்பும் துயாவின் தொடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவல் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பள்ளியானது அமலோர் போக மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி அகாடமி மற்றும் ரோது தொலைக்காட்சி நன்றி வழியாகவும் ரெமி எம்எல் ஆண்மையிலைப்பாற்றிற்காகவும் மேரி ஜோஸ்பின் ஆண்மையிலைப்பாற்றிற்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலைப்பாற்றிற்காகவும் அருள்ராஜ் குடும்பத்தினருக்கு அன்னை செய்த அத்தனை நன்மைகளுக்கு நன்றிபடியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் பொன்னுசாமி ஆரோக்கியமறை மற்றும் குடும்பத்திலே அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஆன்மையிலைப்பாற்றிற்காகவும் மரிஸ்டெல்லாம் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் நன்றி வழியாகவும் அமலநாதன் ஜெயசீதி மாசல்லாமணி மற்றும் யாருமையாத ஆத்மாக்களுக்காகவும் ஆண்டனி பிரகாஷ் கோர்ட்டு வழக்கிலிருந்து விடுவித்ததற்கு நன்றிபடியாகவும் மேலுமாக அன்னை நாடு திடீர்ந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்கள் இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாறுகின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் நடத்தி பார்த்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டவும். எல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்பே உருவான இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கு மேலாகவே எங்களுக்கும் அது பரிவிறக்கத்தினாருகின்றீர் என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதை அச்சம் கொள்ளுகிற நல்ல மனசாட்சியையும் எதையும் நம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தை எங்களுக்கு தந்தருளும். உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
திருமகனமாகியும் கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-10 முடிய இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாணவருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்தபின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரசவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி, ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பவர். பல்லவி, இஸ்ரேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளில் நின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. பல்லவி, செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிட வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, யாரேனும் ஒருவர் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான ஒரு பேர் என்ன, கெஸ்ட் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு சரிநிகரான தமிழிலே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் விருந்தாளி என்று நம்முடைய தமிழ் கலாச்சாரம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. யார் ஒருவர் நம்முடைய வீட்டிற்கு வந்தாலும் அவர்களை விருந்தாளி என்று அழைக்க வேண்டும், விருந்தாளி என்று சொல்ல வேண்டும். எதற்காக என்றால் அவர்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்திலே நம்முடைய பண்பாட்டிலே விருந்து படைக்க வேண்டும். இந்த விருந்து உண்பது என்பது, விருந்து கொடுப்பது என்பது தமிழ் பண்பாட்டில் தமிழ் கலாச்சாரத்தில் நம்மோடு நம்முடைய இரத்தத்தில் கலந்த ஒன்று. இதற்கான பலவிதமான உதாரணங்கள் இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போலதான் ஒரு விருந்தாளி நம்முடைய வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த விருந்தாளி நம்முடைய வீட்டிலே விருந்து உண்ண வேண்டும், விருந்திலே பங்கெடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த விருந்தாளி நம்முடைய நாம் கொடுக்கும் அந்த விருந்திலே பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் நமக்கும் அந்த வந்திருக்கின்ற விருந்தாளிக்கும் ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கிறது, நம்முடைய உறவிலே விரிசல் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திருமணத்திற்கு வருகின்ற விருந்தாளி நம்மோடு எவ்வளவுதான் நெருங்கி பேசினாலும் பழகினாலும் எவ்வளவுதான் பெரிய கவர் கொடுத்தாலே காசு கொடுத்தாலையும் அவன் நாம் கொடுக்கின்ற அந்த விருந்திலே பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் நம்மை எல்லாரும் முன்னிலையிலும் அவமானப்படுத்துகிறார், கேவலப்படுத்துகிறார் என்று நாம் கூணி கூறுகி நின்று விடுவோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வீட்டிற்கு வருகின்ற ஒரு விருந்தாளி விருந்து உண்ண வேண்டும். விருந்தை பொறுத்துதான் அவருக்கு விருந்தாளி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விருந்து இருக்கின்ற காரணத்தினால், விருந்திலே பங்கெடுக்கின்ற காரணத்தினால் தான் அவருக்கு விருந்தாளி என்ற ஒரு பெயரும் சொல்லப்படுகிறது. அதே போலதான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருக்கின்ற ஒரு வீட்டிற்கு விருந்தாளியாக செல்லுகிறார். விருந்து உண்ண வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசுக்கு ஆசையாக இருந்திருக்கும். இந்த விவிலியத்திலே நற்செய்தியை பல இடங்களிலே பார்ப்போம். ஆண்டவர் விருந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சில வேளைகளில் சில இடங்களில் ஆண்டவரே விருந்து கட்டி கொண்டு சிலருடைய வீட்டிற்கு சென்று விருந்து கொண்டிருக்கிறார். உதாரணமாக லூக்கா செய்தி 19 அதிகாரம் சக்கேயு பார்த்து சொல்லுவார், சக்கேயு நான் இன்று உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், உன்னோடு விருந்து உண்ண வேண்டும். விருந்துன்னா அர்த்தம் தான் கூப்பன், நான் இயேசு தானா முன்வந்து செல்லுகிறார் விருந்து உண்பதற்காக. ஆகவே ஆண்டவருடைய வாழ்க்கையில இந்த விருந்து உண்பது, விருந்தாளியாக செல்வது என்பது அடிக்கடி நிகழ்ந்த ஒரு சம்பவம். அதே போலதான் தன்னுடைய நண்பருடைய வீட்டு பெத்தானியாவில் இருக்கின்ற மார்த்தா மரியாவுடைய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு செல்லுகிறார் ஒரு விருந்தாளியாக. ஆகவே நம்மை போலவே மார்த்தாவும் மரியாவும் ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து படைக்க வேண்டும், விருந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பலவிதமான உணவுகளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மரியாவோ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கிடக்கிறாள். மார்த்தா மட்டுமே ஆண்டவருக்கு சிறந்த ஒரு உணவை கொடுக்க வேண்டுமே, நம்முடைய விருந்தாளி என்று உணவை தயாரித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த மார்த்தாவை பார்த்து இப்படியான ஒரு கருத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். இதோ மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், கலங்கி கொண்டிருக்கிறார், ஆனால் உனக்கு தேவையானது ஒன்றுதான். ஒருவேளை மார்த்தா நினைத்திருக்கலாம்,
ஆண்டவருக்கு தேவையான விருந்து எது? இந்த அறுசுவை விருந்துதான் என்று மாத்தா நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு தேவையான விருந்து எதுவென்று சொன்னால் நீ என்னுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நீ என்னுடைய வார்த்தையை கேட்டால், என்னுடைய பாதத்தில் அமர்ந்து மரியால் கேட்டுக் கொண்டிருக்கிறாளே, அதே போல நீயும் என்னுடைய வார்த்தையை கேட்டீர் என்று சொன்னால், எனக்கு செவிமடுத்தீர் என்று சொன்னால், அதுதான் நீ கொடுக்கின்ற மிக உன்னதமான ஒரு விருந்து. நீ படைக்கின்ற, நீ உருவாக்கு, நீ தயார்படுத்தி கொண்டிருக்கிற அறுசுவை உனக்கு என உணவு எனக்கு தேவையில்லை. அது எனக்கு மிகப்பெரிய மிக உன்னதமான விருந்து அல்ல. மாறாக எப்போது மரியாதை போல நீ என்னுடைய வார்த்தையை கேட்கிறாயோ, என்னுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறாயோ, அப்போதுதான் நீ எனக்கு உன்னதமான உயரிய அறுசுவை உணவு அறுசுவை நிறைந்த அந்த விருந்தை எனக்கு கொடுக்கிறாய் என்று ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவர் நம்முடைய விருந்தாளியாக ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற உன்னதமான ஒரு விருந்து. இதற்காகத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே அற்புதமாக சொல்லப்படுகிறது. இந்த நெடுவே நகர மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். யோனா சென்று அந்த நெடுவே நகர மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை அறிவித்த உடனே அரசு முதல் கொண்டு எல்லா மக்களும், ஏன் விலங்குகள் கூட சாம்பலிலே அமர்ந்து ஆண்டவர் வார்த்தைக்கு செவிமடுத்து அவர்கள் மரமாறினார்கள். ஆண்டவர் தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொண்டார். அவர்களை கொடுக்கின்ற அழிவிலிருந்து, தண்டனையிலிருந்து தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொண்டார் என்று முதல் வாசகம் சொல்லுகிறது. அந்த நினைவே நகர மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தை படைத்தார்கள். அதே போலதான் திருப்பாடல் 48:1 ஆசிரியர் சொல்லுவார், மக்களே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுங்கள். இதோ இன்று இந்த இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்து இதுதான். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் என்று சொன்னால் இதுதான் நாம் நம்முடைய விருந்தாளியாக ஆண்டவருக்கு படைக்கின்ற அற்புதமான விருந்து. இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாக முடிஞ்ச ஜெபியுங்கள். இரக்கமே வருவான இறைவா, உமக்கு ஏற்புடைய ஒடியம்பறிவதலை ஒன்றாக இணைந்திருக்க மக்களாகிய நாங்கள் நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கும் இந்த காணிக்கைகளை கனிவோடு உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் இந்த மறை நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும் அதனால் நாங்கள் உமது அருளிலே வளர்ச்சி அடைவோம். அருள் வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் வாடும் இல்லாமல் இறைவா, மன்பார்ந்தவன் கிறிஸ்து வழி ஆகினாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையும் மீட்பனாக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவியம் என்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புகின்ற உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவேறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் போடுகிறோம். உம் திருமணந்த ஓடியமுறைய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்க பரவிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாகங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவர் நினைவுகின்றடும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவடைய செய்திடும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான காலை வேளையினை ஆடித்திருந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த
தோ எங்கள் அனைவருக்கும் கடந்த இரவு இரவு அற்புதமான மழையை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த மேலான கிருபை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோமை போற்றுகிறோம் ஆண்டவரே. இனி வருகின்ற காலங்களில் தொடர்ந்து இது போன்ற மழையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆக வேண்டுகிறோம். எங்களுடைய நில புலன்களை எல்லாம் ஆசீர்வதிய மாண்டவரே, விவசாயத்தை பெருக்கு செய்ய மாண்டவரே, விவசாயிகளை எல்லாம் ஆசீர்வதிய மாண்டவரே. இதோ இங்கு இந்த ஆலயத்திலே விழுந்தால் படியிட்டு கொண்டு இங்கும் இதோ இந்த தொலைக்காட்சி வழியாக இந்த திருவிழை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிய மாண்டவரே. அவர்களுடைய உள்ளத்தில் மண்டி கிடக்கிற அத்துணை விண்ணப்பங்களை மற்ற ஆண்டுகளை நீதாமை ஏறெடுத்து பார்க்கும்படி ஆக வேண்டுகிற மாண்டவரே. இருக்கின்ற சிறு குழந்தைகளெல்லாம் ஆசீர்வதிய மாண்டவரே. பதுக்கு செல்கின்ற அத்துணை குழந்தைகளை அபரிவிதமாக ஆசீர்வதித்தவர்களுக்கு ஒளிமயமான எதிர்கால வாழ்வை கொடுத்துள்ளபடி ஆக வேண்டுகிற மாண்டவரே. மேலும் அங்கிருக்கிற வாலிப பெண்களை மான்களை ஆசீர்வதிய மாண்டவரே. நல்ல வேலை வாய்ப்பனன் எதிர்கால வாழ்வை நீதாமை கொடுத்துள்ளபடி ஆக வேண்டுகிற மாண்டவரே. இந்த குடும்பத்திலே பலவிதமான இன்னல்களோடு கவலையோடு கண்ணீரோடு நாடுதிரி வந்திருக்க அத்துணை சகோதர சகோதரிகளை அபரிவிதமாக ஆசீர்வதிய மாண்டவரே. அவர்களுக்கு இருக்கின்ற உடல் பிரச்சனை இருந்து உடல் நோயிலிருந்து உள்ள நோயிலிருந்து குடும்ப பிரச்சனையிலிருந்து முழுமையான விடுதலை நீதாமை கொடுத்து நிறையான அமைதியையும் சமாதானத்தையும் நீதாமை அவர்களுக்கு கொடுத்துள்ளபடியாக உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உயிர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவர் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான அச்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசேப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுடைகளையும் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை உண்டு உம் திருமணேசகிரசு வழியாக உமை புகழ்ந்தித்து வரமிரள உமையும் ஆடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்று பெல் எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்துலம் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என் போசுகளுக்கு மடிந்திரே. இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பெற்படுத்தாமல் திருச்சபின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறைய மாவட்டத்திற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேலிருக்கும் ஆயிரம் உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேலிருக்கும் ஆயிரம் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கும். இதோ இறைவனின் சமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம், இவர்தான் நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே, நீ என்னுடைய வார்த்தைக்கு செவிமடுத்தீர்கள் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தைகளை கேட்டீர்கள் என்று சொன்னால்,
அதுதான் நீங்கள் எனக்கு அளிக்கின்ற மிக சிறந்த உன்னதமான விருந்து என்று சொல்லுகிற தேவன் இவர். இவருடைய தெய்வீக தெருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் பெற பெற்றவர்கள். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும்
நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருவிருந்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவை வனவாக உட்கொண்ட நாங்கள் மென்மேலும் அவராகவே மாற செய்தரலும். எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கி உண்டு ஒருவரை ஒருவரைற்று ஒன்றிணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. இயேசுவின் அன்பு பிள்ளைகள் ஆய்வாடு சென்ற வாருங்கள் திருபலி நிறைவேறு. ஆமென்.
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, இயேசுவின்மாயிரு மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, இயேசுவின்மாயிரு புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளு. புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளு. எங்கள் பாதுகாவலான சகல சமரசங்களே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை செய்யும் எங்கள் எல்லோருக்காக. பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியாவே வாழ்த்து.